Welcome students. In the video, 12th standard max chapter 8, exercise 8.7, question number 5 பார்க்கலாம்ப்பா. First 4 questions பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், x டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு வந்து யூலர்ஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா n ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் போடுவோம். இது வந்து யூலர் தியரம் முடிய LHS தானே இது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 கொடுத்துருக்காங்க. சும்மா சின்ன விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு லாகுக்கு உள்ள அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பெனன்ஷியலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு வச்சுக்கிறேன். இதை வந்து இ பவர் வின்னு எழுதுகிறேன். இப்போ இ பவரில் இது போச்சுன்னா இயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் தான் கிடைக்கும். இது தெரியுமா, இ பவர் லாக் ஏ அப்படின்னா வெறும் ஏன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கூட கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னா இதோட வேல்யூ வந்து வெறும் எக்ஸ்னு அர்த்தம், புரியுதா? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். இ பவரில் இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயும் லாகும் போயிட்டு மீதி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது மட்டும் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இதோடைய ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணலாமா? இப்போது இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் டி எக்ஸ் கம்மா டி ஒய் போடுங்களேன். இது என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வருமா? இதுவுமே வந்து உங்களுக்கு டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வருமா? இதுவும் உங்களுக்கு டி எக்ஸ் ப்ளஸ் டி ஒய் வருமா? மேலே நான் டி ஸ்கொயரை வெளில எடுத்தேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். கீழே நான் டீயை வெளில எடுத்தேன்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். ஸோ ஒரு டி கேன்சல் ஆகிட்டு டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கிடைக்கும். அப்போது இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் 1. இது புரியுதா? டிஎஃப், சரியா? டிஎஃப் நம்ம வந்து வீல தான் சம்மு இருந்தது, பட் அந்த லாக் இருக்கிறதால அதை நான் தூக்கிறதுக்காக எக்ஸ்பென்ஷனாக மாற்றிட்டேன். அப்படி மாற்றும்பொழுது அது எஃப்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த எஃப் தான் வந்து எனக்கு ஹோமோஜீனியஸ். அப்போ அதை எழுதுங்க, தெர்ஃபோர் எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ், எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் 1. ஏன்னா டி பவரில் எனக்கு வந்து வந்திருக்கு, 1 தான் வந்திருக்கு. இப்போது உங்களுடைய யூலர்ஸ் தியரம் எழுதுங்க. ஸோ என்ன சொல்லுது, பை யூலர்ஸ் தியரம், பை யூலர்ஸ் தியரம், சரியா? நமக்கு என்ன வேணும், எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம் ஃபங்க்ஷனை. நமக்கு எஃப் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எடுத்தது, கொஸ்டினில் கொடுத்தது யார், வி தான். அப்போது இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போது, சரியா? அப்போது எக்ஸ் எழுதிக்கோங்க, சரியா? இந்த இடத்துல எழுதிக்கோங்க, எஃப் ஈக்குவல் டு இ பவர் வி தானே, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டோ ஆஃப் இ பவர் வி பை டோ எக்ஸு ஒய் டோ ஆஃப் இ பவர் வி பை டோ ஒய் ஈக்குவல் டு என் வந்து உங்களுக்கு 1 தான், எஃப் வந்து உங்களுக்கு இ பவர் வி. ஸோ இதில் இருக்கிற எல்லா எஃப்புக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், இ பவர் வின்னு போட்டுட்டேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. எக்ஸ் அப்படி இருக்கட்டும், இ பவர் வியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெறும் இ பவர் மீ வி மட்டும்தான் வரும். இப்போ இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்பொழுது யூனிட் ரைட் லைக் டோ வி பை டோ எக்ஸ்னு எழுதலாம். அதேமாதிரி இங்கேயுமே ஒய் வச்சுக்கோங்க, இ பவர் வியை பண்ணும்பொழுது இ பவர் வி தான் வரும். வியை ஒய்யை பொறுத்து பண்ணும்பொழுது டோ வி பை டோ ஒய் அப்படின்னு போட்டுக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் வி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு இங்கேயும் இ பவர் வி இருக்குது, இங்கேயும் இ பவர் வி இருக்கா, அதை வெளில தூக்குங்க. அதை நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்கும், எக்ஸு டோ வி பை டோ எக்ஸ் ஒய் டோ வி பை டோ ஒய் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் வியா. அப்போ இ பவர் வி இந்த பக்கம் வந்தால் கேன்சல் ஆகிடும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஐ கேன் ரைட் ஒன்லி எக்ஸ் டோ வி பை டோ எக்ஸ் ஒய் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1னு சம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சது. தான் நமக்கு கேட்குறாங்க ஹென்ஸ் ப்ரூவ்டு, அவங்க ப்ரூவ் தட்டி தானே கொடுத்துருந்தாங்க, நம்ம 1 தானே மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் 1 வந்துச்சு, இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக வி அப்படின்ற ஃபங்க்ஷனை எஃப்ஆ மாற்றிட்டு மறுபடியும் அந்த வீலே நம்ம கூட்டினு வச்சிடறோம். ஸோ எஃப் வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒர்க் பண்ணுது, புரியுதாப்பா? அவ்வளோதான்ப்பா சம்மு. எஸ், ஸோ இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்குது, அதுவும் அடுத்து ப்ளே ஆகிடும். யூ கேன் கண்டினியூ வாட்சிங். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க, நம்ம வீடியோஸையும் நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த சம்மில் பார்க்கலாம். பை பை.